ஜென்ரேஷன்லாம் ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை செஞ்சால் போதும், இல்லைனா 8 மணி நேரம் அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வந்தாலே அப்பா முடியலை, எவ்வளோ கை வலிக்குது, கால் வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஆனால் இங்கே ஒரு பாட்டி 90 வயசாகியுமே இன்னுமே வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதை கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. யார் அந்த பாட்டி அப்படின்னு பார்த்தா, தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தன்குளம் அப்படின்ற பகுதியில் தான் இந்த 90 வயசான பாட்டி இருக்காங்க. இந்த பாட்டி பார்த்தோன்னா தோப்புவளம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட பேர் உச்சி மாகாளி. இவங்க அந்த கிராமத்தில் 25 வருஷத்துக்கு மேலே இட்லி வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்காகவே காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு இட்லி சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக சமைச்சு இவ்வளோ வயசாகியும் கூட கிராமம் கிராமமாக எடுத்துகிட்டு போய் அதை வித்துட்ருக்காங்களாம். இப்போலாம் ஒரு தள்ளுவண்டி வச்சு வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இருக்க நிலையில் இவங்க ஒவ்வொரு கிராமமாக போய் இந்த இட்லியெல்லாம் வித்துட்டு வராங்களாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க விற்கிற ஒரு இட்லி வெறும் 3 ரூபாய் மட்டும்தானா. கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இவங்களுக்கு பார்த்தா ஒரு பையன் இருக்காங்க, அவங்க திசையன்குளம் அப்படின்ற பகுதியில் இருக்காங்க. இவங்க எவ்வளோ டைம் கூப்பிட்டுமே, இல்லை நான் வரமாட்டேன், என்னோடய தொழிலில் தான் நான் செய்வேன், என்னோடய வேலையை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 90 வயசில் கூட இந்த பாட்டி வந்து அவ்வளோ தன்னம்பிக்கையாக உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களை பார்த்து தான் நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே சோம்பேறித்தனமாக வீட்டிலிருந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க இந்த யங் ஜென்ரேஷனுக்கு இந்த 90 வயசு உழைப்பாளி பாட்டி தான் ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்காங்க.